உதவி செய்வார். மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இயேசப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசூதிக்கப்பட்ட அருமையான இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில் நாங்கள் மகிழ்ச்சியோடு அப்பாவை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் நல்லவர், நீங்கள் வல்லவர், தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், எங்களுக்காக சகலத்தையும் அழகாய் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் எங்களோடு கூட, எங்கள் சபையாரோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறவர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் அப்பா பயனை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு செய்த நன்மைகள் என்ன என்பதை ராஜா நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறபடியால் இந்த கர்த்தாவே ஆசீர்வாதத்தை எங்கள் விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவரும் சுதந்தரிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஆய்க்கூட அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், ஆமேன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், ஹல்லேலூயா. பொதுவாக இயேசு மரித்தார் என்பதை உலகம் நம்புகிறது, ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தான் நம்புவதற்கு கொஞ்சம் சந்தேகப்படுகிறது. உலகத்தில் இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, ஏன் இந்த சிலுவையில் அடித்த இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேகர் சொல்கிறாங்க, இயேசு மரிக்கவில்லை, அவரை மயக்க நிலையிலிருந்து சிலுவையிலிருந்து இறக்கி கொண்டு போய் ஒரு குளிர் சாதனமான, அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீசர்கள் எடுத்துகிட்டு போய் ஜெபம் பண்ணி அவர் உயிரோடு வந்துட்டதாக சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இயேசு மரித்தது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி தான் 110 சொன்னார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், அவர் மரித்தார். அவர் மரித்ததுக்கு அடையாளமாக மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி அங்கு உண்டானது. ஹல்லேலூயா. அநேக மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிரோடு எழும்பினது. ஹல்லேலூயா. தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மரித்தார், ஹல்லேலூயா. அவர் 3 உயிரோடு எழுந்தார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காக அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருகிறார் என்பதை, அவர் நமக்காக ஜீவிக்கிறார் என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எதை பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை தான் என்ன செய்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் அடித்த அந்த இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அடிக்கடி சீஷர்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்பதை அவர்கள் ஆணித்தரமாக பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா உயிர்த்தெழுதலின் ஒரு முக்கியத்துவம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக செய்த காரியம் என்ன? அவர் உயிர்த்தெழுதலைனா நிறைய பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததுனால அநேக நன்மைகளை தேவ பிள்ளைகளாகிய தேவ ஜனங்களாகிய நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனமாய் நாம் தியானிக்க போகிறோம். நாம் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நன்மையில முதலாவது நன்மை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நாம் அனுபவிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 10:17-18 நாம் வாசிக்கும் பொழுது 17 வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். வாசிங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். 18 வசனம், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு அருளி செய்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு தேவனுடைய குமாரன் என
அழைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த உறவு இல்லைனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பிதாவே அந்த அதிகாரத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிதா குமாரன் என்பதை நாம் இங்க பார்க்க முடிகிறது. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை இங்க நிரூபிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனை அவர் நாம் வெள்ளிக்கிழமை என்று தியானித்தோம். கடைசி வார்த்தையாக ஜீவனை என்ன பண்ணார்? தன் பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னவர், அதே ஜீவனை அவர் மீண்டும் தன் சரீரத்தில் பெற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை அவர் உடையவராய் இருந்தார். இதை மரிப்பதற்கு முன்னமே இயேசு அதை சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா. அதனால் அவர் சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்து இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையில ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன், பிதாமாகிய தேவன் அனுப்பினவர் என்பதை நாம் நம்பும் பொழுதே சாத்தான் நடுங்குவான். ஹல்லேலூயா. இந்த உண்மையை தான் சாத்தான் மறைக்கிறான். பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் இயேசு என்பதை சாத்தான் எங்கு மறைக்கிறானோ அங்கு மனிதனுக்கு ரட்சிப்பு மறுக்கப்படுகிறது, இல்லை என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் யூதர்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிறதான அந்த இயேசு பிதாவின் குமாரன், நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன் அனுப்பினவர் தான் என்பதை அவர்கள் விசுவாசிக்க தவறியதனால்தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு இந்நாள் வரையிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிப்பதனால் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தனுடைய முதலாவது நோக்கம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய குமாரன். இதுல ரொம்ப சந்தேகம் நிறைய அன்றைக்கு இஸ்ரவேல் யூதர்களுக்கு இஸ்ரவேலுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இயேசு அந்த சந்தேகத்தை என்ன பண்ணாரு? அப்பப்போ சீசர்களிடத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொண்டே இருந்தார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சீசர்களை பார்த்து கேட்கும் பொழுது பேதுரு சொன்னார், என்ன சொன்னாரு? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த ரகசியம் அவ்வளவு சீக்கிரமா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிதாமாகிய தேவன் அதை சீசர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லும்போது அறியாமல் இதை செய்கிறார்கள் என்று சொன்னதுக்கும் காரணம் அது அறியாததுனால தான். இந்த அறிவு அவர்களுக்கு வராததுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த அறிவு நமக்கு வந்திருக்கணும். இயேசு தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுவோமா, இயேசு தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததலின் முதலாவது நோக்கம் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேத வசனத்தின் உண்மையை அவர் என்ன பண்ணினா, ரூபகாரப்படுத்தினார். அநேக வேத வசனங்கள் சொல்லப்பட்டதை இயேசு என்ன செய்தார்? நிரூபித்து காண்பித்தார். அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் அநேக வேத வசனங்கள் பொய்யாய் போயிருக்கும். ஆனால் அவர் உயிரோடு எழுந்ததினாலே அந்த வேத வசனம் உண்மை என்பதை நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றால் பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உயிர் தெழுவார் என்பதை. பழைய ஏற்பாடு நமக்கு என்ன பண்ணிருக்கிறது? சொல்லி இருக்கிறது. ஆனால் அப்ப உயிர் தெழுதல் என்பது அவருடைய வசனத்தை என்ன பண்ணுகிறது? நிரூபிக்கிறது, ரூபகாரம் படுத்துகிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, சங்கீதம் 16:10 நாம் வாசிக்கிறோம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். வாசிங்க, அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி? பரிசுத்தமான அழிவை காண்பதில்லை. அவர் மறித்தவர் மறித்ததாக இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அவருக்கு மரணம் என்பது இல்லை. மரணம் என்ற ஒன்றினால இயேசுவை கட்டி வைக்க முடியாது, அழிவை கொடுக்க முடியாது என்பதை அன்றே தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 110:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். பாருங்க,
அவருடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் அப்படினா அவருக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. அவர் உயிர்த்தெழுவார் என்பதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினா ஆண்டவராகிய இது போல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததனுடைய இரண்டாவது நோக்கம் வேத வசனங்களை என்ன பண்றாரு? ரூபிக்கிறார், நியாயப்படுத்துகிறார், நிஜம் என்பதை நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் ஒன்று கூட பொய் சொல்லவே சொல்லாது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஒவ்வொன்றும் என்னது? உண்மையுள்ளது, சத்தியம் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் அவருடைய சத்தியத்தை கை கொள்ளுகிறபடினால் நாம் பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பிழைத்திருக்கிறார், இயேசு உயிரோடு இன்றைக்கும் பிழைத்திருக்கிறபடியால் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற நாமும் இன்றைய வரலும் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வசனம் உண்மை என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நாமும் ஒரு நாள் உயிரோடு எழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான நம்பிக்கை. அநேகருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும் பொழுது, எங்க மறிச்சிங்கன்னா பரலோகம் போவீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம அதை முதல்ல சொல்றதில்ல, கடைசியில் தான் சொல்றோம். ஆனா அப்படி சொல்லும் போது சொல்றாங்க, செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். செத்துட்ட எங்க போறேன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் மறித்தால் நம்மை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். விதைத்த விதை ஒரு நாள் முளைத்து எழும்போம். அந்த நம்பிக்கையோடு கூட சடலத்தை, சரீரத்தை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? அடக்கம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏனால் முதற் பேரானவர் இயேசு, அவர் முதலாவது உயிர்த்தெழுந்தார். பின்பு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருக்கு பின்பாக என்ன பண்ண போகிறோம்? உயிர்த்தெழ போகிறோம். இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். மூன்றாவதாக நமக்கு எதை கொடுக்கிறது என்றால், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்துக்கு மறிச்சா உயிரோடு எழும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை வரணும். அதுக்காகத்தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லாம தேவனை நாம் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. நாம் ஒரு நாள் மறிப்போம். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா நம்ம மறிப்போம். கர்த்தருடைய வருகை நம் நாட்களில் இருக்குமானால் நாம் மறுருவம் ஆகுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வருகை தாமதித்து நாம் மறித்தா கர்த்தருடைய வருகையில நாம் முதலாவது உயிரோடு எழுந்திருப்போம் என்பதை நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 27:51 வாசிங்க. அங்கு இயேசு மரித்த பொழுது நடந்த சம்பவம் கூட நமக்கு ஒரு நல்ல சாட்சியாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே இவங்க எல்லாம் கல்லறையில உயிரோடு எழும்பிட்டாங்க. ஆனா எழும்புன இவங்க யாரும் நகரத்துக்குள்ள போகல. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், நகரத்துக்குள்ள கடந்து போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் இதை விவரமாக பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4:14 நாம் வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். போதும், அவரோடே கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
ரகசிய வருகையில வரும் பொழுது அவருடைய சரீரங்கள் மரித்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு அவரோடு கூட வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை இந்த வசனத்தை தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மரிக்கும் பொழுது துக்க வீடுகளிலே என்ன பண்றோம், வாசித்து அந்த குடும்பத்தாருக்கு நம்பிக்கையை சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர்களோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம எல்லாம் உயிரோடு இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து வருவார்னா நம்ம இயேசப்பாவோடு கூட பாஸ்டரும் வருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு முன்னாக மறித்த அநேக பரிசுத்தவான்களும் கூட அவர்களோடு கூட என்ன பண்ணுவாங்க, அவரோடு கூட வருவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்ப உயிர்த்தெழுதல் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வருது, விசுவாசத்தை கொண்டு வருகிறது. என்ன விசுவாசத்தை கொண்டு வருகிறது, நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இதை நமக்கு செய்கிறதாக இங்கு நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 15வது வசனம் வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூன்றாவது நமக்கு எதை கொடுக்கிறது என்று சொன்னா, நமக்கு என்ன பயனை கொடுக்கிறது என்று சொன்னால், அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அது போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது யாருக்கு தரிசனமானாரு, மகதலேனா மரியார். ரெண்டாவதும் ஒரு பெண்ணுக்கு தான் தரிசனமானார். அப்புறம்தான் யாருக்கு தரிசனம் பண்ணாரு, சீஷர்களுக்கு தரிசனமானார். எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனமானார். அன்றைக்கே பேதருக்கு தரிசனமானார். அப்புறம் பூட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணார், தரிசனமானார். ஒரு வாரம் கழித்து தோமாவுக்கு தரிசனமானார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேற்பட்ட இருந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், காட்சி அளித்தார். அப்புறம் மறுபடியும் கடற்கரையில் போய் சீசர்களுக்கு மறுபடியும் காட்சி அளித்தார். இப்படி அவர் 40 நாள் உயிரோடு இருந்த வரையிலும் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை நிரூபிக்கும்படி அநேகருக்கு அவர் என்ன பண்ணார், காட்சி அளித்து கொண்டு அவர்களோடு திடப்படுத்தி அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதெல்லாம் எதை அவர்களுக்கு கொண்டு வருகிறது அப்படின்னா, விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரு இயேசு பவுல் சந்தித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் என்ன பண்ணாரு, சந்தித்தார். எங்க சந்தித்தார்னு கேட்காதீங்க, தமஸ்குக்கு போகிற வழியில சந்தித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பவுல் தான் இந்த தெசலோனிக்கே நிருபத்துல சொல்றாரு, தெசலோனிக்கேரே நீங்க மற்றவர்களை போல நீங்க என்ன பண்ணுங்க, நம்பிக்கை இல்லாம துக்கித்து அழுது கொண்டு இருக்காதீங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்ம மரித்தவர்களை அடக்கம் பண்ணா மீண்டும் இயேசுவோடு கூட அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்ற நம்பிக்கையில நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமாய் இருங்க. மரித்தவர்களுக்காக நீங்க புலம்பிக் கொண்டு இருக்காதீங்கிறத தைரியமாய் தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நமக்கு மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், நமக்கு என்ன உண்டு, நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதை இன்னும் பவுல் அழகாக 1 கொரிந்தியர் 15:35-44 அழகாக அங்கு விவரிக்கிறார். ஹல்லேலூயா. 35வது வசனம், ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை
மேனியை விதையாமல் விதையாமல் கோதுமை கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் மேனியை கொடுக்கிறார் போதும் போதும் பாருங்க ஒரு விவசாயி கொண்டு போய் விதையை விதைக்கும் பொழுது ஒரு விதையை ஒரு விவசாயி விதைப்பதற்கு என்ன காரணம் எதுக்கு எதுக்கு விதைக்கிறான் விவசாயி பலன் தரும் ஹல்லேலூயா அப்படி தான் நாம் ஒரு கிறிஸ்தவர்களை ஒரு தேவனுடைய பிள்ளையை விதைக்கும் பொழுது அந்த மனிதன் அந்த பட்டணத்துக்காய் அந்த தேசத்துக்காய் அவர்கள் ஏறெடுத்த ஜபங்கள் அவர்கள் ஏறெடுத்த அந்த ஆராதனைகள் அதெல்லாம் ஒரு நாள் பலனை அந்த குடும்பத்துக்கு அந்த திருச்சபைக்கு அந்த பட்டணத்துக்கு கொண்டு வரும் ஹல்லேலூயா அதைத்தான் பவுல் சொல்றாரு நீங்கள் விதையை கொண்டு போய் விதைக்கும் பொழுது இனி எப்படி முளைக்கும் என்று விதையை நீங்க பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க எது முளைத்து வரும் என்று பார்த்து கொண்டிருப்பீங்க என்ன வரும் விதை விதைச்சா என்ன வரும் செடி வரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா விதை விதைச்சா விதையே இப்படி மேல வராது என்ன வரும் செடி வரும் அப்ப புதிய ஒரு ஜீவன் அங்க என்ன பண்ணுகிறது உண்டாகிறது ஹல்லேலூயா அதுபோலதான் கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கும் பொழுது ஒரு நாள் இப்படி ஒரு புதிய ஜீவனோடு கூட மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட இயேசுவை எதிர்கொண்டு போய் என்ன பண்ணுவோம் அவரோடு கூட இணைந்து கொள்வோம் என்பதை இங்க பவுல் அழகாக விளக்குகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு விதைக்கு ஒப்பாக சொல்லுகிறார் ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை ஒரு விதைக்கு ஒப்பாக சொல்லுகிறார் அப்போ ஒரு விதையாக விதைக்கப்படும் பொழுது அது எப்படி புதிய ஜீவனாக செடியாக அது முளைத்து வருகிறதோ அது போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னமாக்கப்படுவாங்க மறுரூபம் ஆக்கப்படுவார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் அதை புரிகிற வண்ணமாக 42 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் ஹல்லேலூயா பாருங்க நீங்க கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம ஒரு விதையாக ஒரு சரீரத்தை நாம் அடக்கம் பண்ணும் பொழுது ஒரு வித ஒருவேளை அது அழிவுள்ளதா இருக்கலாம் இல்லைன்னா அது பலவீனம் உள்ளதா இருக்கலாம் இல்லைன்னா அது கனவீனம் உள்ளதா இருக்கலாம் ஆனால் அது உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அப்படி எழுந்திருப்பது இல்லை ஹல்லேலூயா அது எப்படி எழுந்திருக்கிறதா அழிவில்லாததாய் எழுந்திருக்கிறது அது அடுத்து பலன் உள்ளதாய் எழுந்திருக்கிறது அடுத்து கனம் உள்ளதாய் என்ன பண்ணுது மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கிறது ஹல்லேலூயா எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் வசனம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக்கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது ஆமென் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் 55 வசனம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே அதனாலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் மரிக்கவில்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுதல் அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த காட்சியை அந்த செயலை நாம் அடைய முடியாது அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது இயேசு நமக்கு சொல்லுகிறார் ஹல்லேலூயா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும் என்ன பெற்றிருக்கணும் அபிஷேகம் பெற்றிருக்கணும் அப்பதான் நம்முடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அது மகிமையுள்ள சரீரமா என்ன பண்ணப்படும் மாறும் அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:23 கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு
நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றதா இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றதா இருக்க வேண்டும். அதனாலதான் களங்கம் இல்லாத பரிசுத்த ஜீவியம் செய்யுங்க, பரிசுத்தமா வாழுங்க, பரிசுத்த ஜீவியம் செய்யுங்க. கிறிஸ்துவோடு இருக்கிற இந்த நாட்களிலே உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் இந்த கிறிஸ்துவ ஜீவியம் பரிசுத்தம் உள்ளதா இருந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறதான காரியம் அதுதான், இயேசுவின் உயிர்த்தெழுதல மூன்றாவது பயன். நாமும் ஒரு நாள் என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? உயிர்த்தெழுவோம். கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் பொழுது நாம உயிர்த்தெழுவோம். அநேகர் கிறிஸ்துவுக்குள் மறித்தவருடைய வீடுகளுக்கு நீங்க போகும்பொழுது இந்த நம்பிக்கையான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு முன் மறித்தவர்களை நாம் முகமுகமாய் பார்ப்போம், இயேசுவை பார்ப்பது போல அவர்களையும் பார்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை நமக்கு இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அடுத்து நான்காவதாக நம்ம பார்க்கலாம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு நமக்கு, நியாய தீர்ப்புக்கு நமக்கு அத்தாட்சியை நமக்கு கொடுக்கிறது. வாசிங்க அப்போஸ்தலர் 17:31 நாம் வாசிப்போம். மேலும் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். அப்போஸ்தலர் 17:31 நாம் இதை வாசிக்கிறோம். ஒரு நாளை குறித்திருக்கிறார், அது என்ன நாள்? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரத்தை அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய கரத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னமே அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மரித்து உயிர்த்தெழ வேண்டும், இயேசு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்ற நிபந்தனை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வைத்திருந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த உடனே நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் முழுவதையும் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கையளித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழும் பொழுதுதான் அவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் இங்கு கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசுதான் நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை யாரும் நியாயம் தீர்க்க மாட்டாங்க. நம்ம இயேசுதான் நம்மளை என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்க போறார். ஆனால் இயேசு நியாயம் தீர்க்கும் போது சொல்றாரு, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனமே உங்களை என்ன பண்ணும், நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சத்தியத்தை கேட்கும் பொழுது கேட்டு அதை கிரகித்து அதன்படி வாழணும், கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னால் நம்ம கேட்டு கை கொண்ட வசனம் நம்மளை நியாயம் தீர்க்காது, நம் கேட்டு கை கொள்ளாத வசனங்கள் நம்மளை என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. வேற யாரும் நம்மளை நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை, வேற வசனம் தான் நம்மளை என்ன செய்யும், நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. அதனால இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் நமக்கு செய்கிற நன்மைகளில் ஒன்று அவர் நியாயம் தீர்க்கிறார். ஹல்லேலூயா. வேற யாராவது நியாயம் தீர்த்தா நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இயேசு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் எப்படி கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார், அவர் உள்ளபடி என்ன பண்ணாராம், நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னாரு, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரு உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நீங்க கவலையப்படாதீங்க, நம்முடைய ராஜா நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்ததுனால ஒருவேளை உங்களுக்கு நியாயம் கிடைக்காம வேதனையோடு துக்கத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் நமக்காக நியாய தீர்ப்பு செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலர் 10:42 வாசிப்போம். அன்றியும் அவரே
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:42 அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று. ஆமென். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். ஆமென். போதும். நியாயாதிபதி உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் யார்தான் நியாயாதிபதி? இயேசுதான் நியாயாதிபதி. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நான்காவதாக நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதம், அவரே நியாயாதிபதியாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் சர்ச்சா வந்து உட்கார்ந்து நம்மளை என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு வரலும் இயேசு எப்படி இருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராய் இருக்கும் பொழுதே நாம் அவர்கிட்ட வந்துடணும். அந்த சர்ச்சா வந்து உட்கார்ந்துட்டார்னா அப்புறம் அவர் சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுவார்? நியாய தீர்ப்பு நடக்கும். அதனால் அந்த நியாய தீர்ப்புலையும் நம்ம தப்பித்து கொள்ளணும்னா நம்ம நற்கிரியைகளை செய்து தேவனை என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 5:26 அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். அதை உயிர்த்தெழுந்து அவர் பிதாவிடத்தில் அதை பெற்றுக்கொண்டு நம்மளை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறபடியால் நம்ம எப்படி இருக்கணும்? பயந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். யாரும் இயேசுவை கிராஸ் பண்ணாமல் எங்கே போக முடியாது? நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. நீங்கள் என்ன செய்திருந்தாலும், நீங்கள் என்ன காரியங்களை அந்தரங்கத்தில் செய்திருந்தாலும், வெளியரங்கமாய் செய்திருந்தாலும், பலர் தெரிந்து செய்திருந்தாலும், பலர் தெரியாமல் செய்திருந்தாலும், இயேசுக்கு முன்பாக நீங்கள் ஸ்கேன் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது அவர் நம்மளை பார்க்கும் பொழுது நிர்வாணமாய் இருக்கிறோம். அந்தரங்கங்களை அவர் அறிவார், இருதயத்தின் தோற்றங்களை அவர் அறிவார், எண்ணங்களை அவர் அறிவார். அவருக்கு எதையும் நம்மளை என்ன பண்ண முடியாது? மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் நம் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணணும்? பயப்படணும். எதுக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ, இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நியாய தீர்ப்பில் நிற்பதற்கு நம்ம பயந்தே ஆகணும். நீங்கள் கணவனுக்கு பயப்படாமல் இருக்கலாம், மனைவிக்கு பயப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம், பெற்றோருக்கு பயப்படாமல் இருக்கலாம், ஆசிரியருக்கு பயப்படாமல் இருக்கலாம், முதலாளிக்கு பயப்படாமல் இருக்கலாம், வேலைக்காரவங்களுக்கு பயப்படாமல் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு முன்பாக நீங்கள் பயந்தே ஆக வேண்டும். நீங்கள் தப்பவே முடியாது என்பதை அன்பாக இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா பயந்து ஜீவிங்கோ. ஏன்னா ராஜா நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நீங்கள் பரிசுத்தவான்களாகவே இருந்து நீங்கள் பரிசுத்தவான்களாகவே மறிச்சிட்டிங்கன்னா உங்க நீங்கள் பீமா நியாய தீர்ப்பில் போயிடுவீங்க. பீமா நியாய தீர்ப்பு வந்து பரிசு வழங்குகிற இடம். போய் பரிசு வாங்குறதுக்கு தான் அங்கே போய் நிற்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தவான்களாக இருந்து துன்மார்க்கமாக மறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பீமா நியாய தீர்ப்புக்கு வரமாட்டீங்க, நித்திய நியாய தீர்ப்புக்கு வந்துடுவீங்க. வேண்டாம், அந்த நியாய தீர்ப்புக்கு யாரும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பில் கடைசியா எதுதான் அப்படின்னா அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் தான் நியாய தீர்ப்பு. அங்கே நம்ம போயிடக்கூடாது. பரிசு வழங்குகிற இடத்துக்கு போய் பரிசு வாங்கி ராஜ்யத்தை பிடித்து விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பா இப்படி சொல்லும் பொழுதே நாம் என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். என்னால் அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பினால் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உயிர்த்தெழுந்த இயேசு அன்பாக சொல்லிட்டு இருக்கார், என்னை கிராஸ் பண்ணி தப்பா நீ போகணும், அதனால நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கார். அதற்காக இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு செய்கிறதான
மிக முக்கியமான நான்காவது ஒரு ஆசீர்வாதம் என்ன அட் பயன் என்ன அப்படினு பார்த்தா இயேசுவே பிரதான ஆசாரியன் ஹalleluya இயேசுவே என்ன ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஹalleluya உலகத்துல இதுக்கு இதுவரையிலும் பிரதான ஆசாரியர்களாக ஆரோனுடைய வம்சத்திலிருந்து இதுவரையிலும் பிரதான அதாவது இயேசு கிறிஸ்து மரிக்கிற அவரே பிரதான ஆசாரியராய் வருகிற அந்த நாட்கள் வரையிலும் 83 பேர் பிரதான ஆசாரியர்களாய் பொறுப்படுத்திருக்கிறாங்க ஆனால் 83 பிரதான ஆசாரியர்களும் மரித்திருக்கிறாங்க 83 பிரதான ஆசாரியர்களும் மரித்திருக்கிறாங்க ஆனால் இயேசு மட்டும்தான் மரித்து உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எபிரேயர் 7:23 நாம் வாசிப்போம் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் மரணம் வந்து அவர்களுடைய ஆசாரிய பொறுப்பிலிருந்து நிலைத்திருக்காம அவங்களை தள்ளிவிட்டு விடுவது ஏனென்றால் மனிதர்களாக நியமிக்கப்பட்ட பிரதான ஆசாரியர்களுக்கு ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனால் என்றைக்குமே மரிக்காத ஒரு பிரதான ஆசாரியன் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தவர் ஹல்லேலூயா கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா இந்த பிரதான ஆசாரியன் மிகவும் நல்லவர் ஹல்லேலூயா ஒரு ஊர்ல ஒருத்தர் கொலை செஞ்சு அவன் தவறுதெல்லாம் அவனுடைய கரம் பட்டோ இல்ல அவன் கையில இருந்த ஆயுதம் பட்டோ ஒருத்தர் மரிச்சு போயிட்டானா அவன் உண்மையா அவனை பழி வாங்கும்படி அவன் மறிக்கல கொலை செய்யல ஆனாலும் அவன் மறிச்சிட்டான் இப்படி ஒரு கரண்டி எப்படி வீசினா இப்படி பட்டு கல்லு வீசினு இப்படி பட்டு செத்து போயிட்டான்னா அவன் ஓட்டமாக அந்த பட்டணத்துக்கு அதாவது அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி போகணும் அங்க ஓடி போய் அவன் என்ன செய்ய வேணும் தன்னுடைய தவறை அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த பிரதான ஆசாரியன் அந்த பட்டணத்துல உயிரோடு இருக்கிற வரலும் இவனும் எங்க இருக்கணும் அந்த அடைக்கல பட்டணத்திலேயே இருக்கணும் ஒருவேளை அவன் மறந்து அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்துட்டான்னா யார் கொல்லப்பட்டாங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் அவனை கொன்று போட்டு விட்டால் கொன்றவன் மேல் இரத்தப்பழி கிடையாது அப்போ அந்த கொன்றவனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது அந்த பட்டணத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது வெளியே வரக்கூடாது இன்னொன்னு அந்த பிரதான ஆசாரியின் சாகரவர்கள் என்ன பண்ணக்கூடாது வெளியே வரக்கூடாது அப்படின்னா பாருங்க பிரதான ஆசாரியன் இவர் போய் இரண்டாவது நாளே செத்து போயிட்டாருன்னா இவருக்கு என்ன கிடையாது பாதுகாப்பு கிடையாது அப்போ ஒரு பாதுகாப்பை அடைக்கல பட்டணம் பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிறவர்களும் அவனுக்கு இருக்கிறது அவன் உண்மையை நிரூபிக்கிறவர்களும் அந்த ஒரு பாதுகாப்பு இப்ப பிரதான ஆசாரியன் திடீர்னு செத்து போயிட்டாரு இவர் போய் சேர்ந்த மறுநாள் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ இவருக்கு என்ன கிடையாது அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கிடையாது அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது எவ்வளவு மிக முக்கியமான காரியம் பாருங்க பிரதான ஆசாரியன் உயிரோடு இருப்பது ஆனால் எல்லா பிரதான ஆசாரிகளும் மரித்து போனாங்க இயேசு என்கிற பிரதான ஆசாரியர் இன்று வரையிலும் உயிரோடு இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்க நம்ம அப்பா செஞ்ச குற்றத்தை கூட அப்பா பிரதான ஆசாரியர்கிட்ட சொல்லியிருப்பார் இயேசு கூட சொல்லியிருப்பார் நம்ம செஞ்ச குற்றத்தையும் நாம என்ன சொல்லியிருக்கிறோம் இயேசு கூட சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம பிள்ளை செஞ்ச குற்றத்தையும் நம்ம பிள்ளை என்ன பண்ணுவோம் பிரதான ஆசாரிட்ட சொல்லும் ஒருவேளை அப்பா செஞ்ச குற்றம் செய்யும் பொழுது பிரதான ஆசாரியர் உயிரோடு இருந்து நான் செய்யும் செத்துருந்தா அவர் சொன்னது என்ன ஆயிரும் ஃபெயிலியர் ஆயிரும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது அப்போ எப்பொழுதும் சதா காலமும் ஒரு உயிரோடு இருக்கிற பிரதான ஆசாரியரை என்ன பண்ணி இருக்கிறோம் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் ஹல்லேலூயா அப்ப சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியரை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அவர் தான் யாரு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு அப்ப பிரதான ஆசிரியன் உயிரோடு இருப்பது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் ஹல்லேலூயா 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 நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர் ஹல்லேலூயா அதைத்தான் நம்ம இங்கே எபிரேயர் 7:23 நாம் வாசிக்கிறோம் 24 வாசிக்கலாமா இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா இவரோ என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறார் இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்றென்றைக்கும் இவர் ஜீவித்திருக்கிறார் என்றென்றைக்கும் இவர் பிழைத்திருக்கிறார் அதனால மாறிப்போகாத ஆசாரியத்துவ முறைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா 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 இதனுடைய
விளக்கத்தை உங்களுக்கு எப்படி எனக்கு விவரிக்கிறதுன்னு புரியல, ஆனால் அதான் உண்மை. என்ன அப்படின்னா, பிரதான ஆசாரியன் உயிரோடு இருந்து நம்ம செய்கிற காரியங்களை, நான் நம்ம சொன்ன காரியத்தை அவர் வழக்கில் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, பரிந்து பேச எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம சொன்ன காரியத்தை அந்த பிரதான ஆசாரியன் மறைச்சிட்டாருன்னா, அப்புறம் மறுபடியும் போய் புதுசாக என்ன பண்ணணும், வழக்கு எழுதணும். புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவரோ சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய நமக்கு சொன்ன காரியம் சொன்னதாகவே இருக்கும். அவர்கிட்ட அவர் நமக்காக பரிந்து பேசினதாகவே இருக்கும். இன்னைக்கும் நமக்காக அவர் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மளை கைவிடாத ஒரு பிரதான ஆசாரியர். அதனால்தான் நீங்கள் நியாய தீர்ப்பில் போய் சிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கும் நம்முடைய பிரதான ஆசாரியார் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நான்காவதாக நமக்கு செய்கிற காரியம், அவர் மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். 25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 26 வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர் நம்முடைய பிரதான ஆசாரியர்? பரிசுத்தர். ஹல்லேலூயா. குற்றம் இல்லாதவர். ஹல்லேலூயா. மாசில்லாதவர். ஹல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரிகளும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் தனக்காகவும் பலி செலுத்தணும், ஜனங்களுக்காகவும் என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். செலுத்திட்டு தான் எங்கே வரணும், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். ஆனால் இயேசு அப்படி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே தம்மை தாமே பலியாக கொடுத்ததினாலே இப்படிப்பட்ட நல்ல பிரதான ஆசாரியரை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் நமக்காக பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர் இனிப்பி பலி செலுத்திட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவரே என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. அவரே பலி செலுத்தி முடிச்சிட்டார். நம்முடைய பிரதான ஆசாரியின் வேலை என்ன பண்ணாரு? செஞ்சிட்டார். ஆனால் என்றைக்கும் இவர் பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நல்ல பிரதான ஆசாரியராக இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இயேசுவிடத்திலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், டைரக்டாக பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களே நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு அந்த ஆசாரியத்துவ முறையில் குற்றம் செய்தவன் தான் போய் பிரதான ஆசாரியத்தில் குற்றத்தையும் சொல்ல வேண்டும், குற்றத்திற்கான பாவ பலியையும் பாவ நிவாரண பலியையும் கொண்டு போக வேண்டும். ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், குற்றம் செய்தவன் தன் இருதயத்திலே நொந்து மனஸ்தாபப்பட்டாலே இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு நல்ல பிரதான ஆசாரியர். 28 வசனத்தை வாசிப்போம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான ஆசாரியன் யாரு? பூரணமான பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இறுதியாக நாம் ஒரு பகுதியை நாம் இன்னொரு நன்மையை
இயேசு உயிர்த்தெழுந்த நன்மையை நாம் தியானிப்போம். கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கான வல்லமையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம உலகத்தில் வாழும் பொழுது அடிக்கடி நம்ம தவறி விழுந்துடும், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மளை என்ன செய்கிறது, அப்பப்போ பலப்படுத்தி நம்மளை உடைந்து விடாமல், நொறுங்கி விடாமல், அழிந்து விடாமல் நம்மளை என்ன பண்ணுது, காப்பாற்றி அவருடைய வல்லமை நம்மளை நடத்துகிறது. ஹல்லேலூயா. ரோமர் 8:9 நாம் அதை வாசிக்க முடிகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நாம் இனி எப்பொழுதும் வாழ்ந்தது போல மாம்சத்தின் பிள்ளைகளாய் இராமல் ஆவியின் பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. யாரா மாறுகிறோம்? ஆவியின் பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, நம்முடைய மண்பாண்டங்களில் அவருடைய ஆவியை என்ன பண்றாராம், ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க கிறிஸ்தவங்களை நீங்க எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அவங்கள உடைக்கவே முடியாது. நீங்க எப்படி நெருக்கினாலும், எப்படி நொறுக்கினாலும் அவங்கள உடைக்கவே முடியாது. ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிறது யாரு? ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் பெருகி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் சபை நிலைத்திருக்கிறது, இன்றைக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, இன்றைக்கும் உலக ஜனங்கள் தேவனுடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதையெல்லாம் கண்டு பொறாமைப்படுகிற பிசாசு மேலும் கிறிஸ்தவர்களை தான் தாக்குகிறான். ஆனால் ஒரு நாளும் தேவ ஜனம் குறுகி போனதாக, குன்றி போனதாக, அழிந்து போனதாக சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எல்லார் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் கிறிஸ்தவ பிள்ளைகள் அழிந்து போகாமல், உடைஞ்சு போகாமல், நொறுங்கி போகாமல் என்ன பண்ணுறார் கர்த்தர்? பெருகி கொண்டே இருக்கிறார், பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசமாக இருக்கும்படி ஆவியானவரை நமக்குள் வல்லமையாய் ஊற்றி நம்மளை என்ன பண்ணுறாரு, பலப்படுத்துகிறார். சாதாரண ஒரு மனிதர்களாக வாழ்கிறவர்கள் தான் நாம். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றவுடனே நமக்குள்ள அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, செய்கிறார். ஹல்லேலூயா. தாவீது சாதாரணமான மனிதன் தான். கர்த்தர் எப்பொழுது தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அவன் அசாதாரணமான காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் வைக்கிறார். அதனால்தான் நாம் எப்படி இருக்கிறோம், வல்லமையுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம், பெரிய காரியங்கள் கர்த்தருக்காக செய்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் 11 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் வைக்கிறார். அது அவர் பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுங்க, நீங்கள் வல்லமையிலோர்களாக மாறுவீங்க, வல்லமையிலோர்களாக மாறுவீங்கன்னு உங்களை நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவி என்ன பண்ணும், பெற்று கர்த்தருக்கு வல்லமையான பாத்திரங்களாய் பயன்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 6வதாய் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நன்மை என்னன்னா, நம்ம அவருடைய வல்லமையை நமக்கு அளிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் அவருடைய ஆவியோ உற்சாகம் உள்ளது. அவருடைய உற்சாகமான ஆவியினாலே நம்மளை நிரப்பி நம்முடைய சரீரத்தை வல்லமையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் வல்லமையுள்ளதாக மாறணும்னா நம் பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அந்த வல்லமையை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமானவர்கள் தானே என்று அநேகர் நினைக்கலாம், அற்பமானவர்களாக அநேகர் நினைக்கலாம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வல்லமையான பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளை என்ன பண்ணுகிறது, அவருடைய ஆவிக்குள்ளாய் நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மையை நாம் தியானித்து இந்த நாளிலே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். முதலாவது, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தருகிறதான நன்மை, இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நமக்கு நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தது வேத வசனம் உண்மை என்பதை நமக்கு நிரூபிக்கிறது, ரூபிக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாமும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம் என்ற விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக, நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்வார் என்ற அத்தாட்சியை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஐந்தாவதாக, இயேசுவே நமக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பயனாய் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆறாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்மளை இன்னும் வல்லமை உடையவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இயேசு மட்டும் உயிர்த்தெழாமல் இருந்திருந்தா இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நாம் இன்றைக்கு காலை வேளையில் நம்ம அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?